மயூரி டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். நாங்கள் இப்போ ஒரு கோவிலில் உட்கார்ந்திருக்கிறோம். அருள்மிகு ஜெகநாத பெருமாள் அருள்மிகு செண்பகவல்லி தாயார் கோவில் நான்கு நேரியில் இருந்து இடது பக்கம் ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள செண்பகராமநல்லூர் ஊரில் அமைந்துள்ளது இக்கோவில். ஒரு வரலாற்று முக்கிய சிறப்பு ஸ்தலங்களை 1400 வருடங்களில் 2வது 3வது சிவன் கோவில் தலங்கள் அமைந்துள்ளது. ஐயங்கார் சாமிகள் முன்னாள் ஹெட்மாஸ்டர் இக்கோவிலில் சிறப்பான பூஜைகள் செய்து வருகின்றார். ஜெகநாத பெருமாள் கோவில் தனி சிறப்புகள், பக்தர்கள் வேண்டுதல்களை அனைத்தும் நிறைவேற்றி தருகிறார். மேலும் இக்கோவிலின் சிறப்புகள் குறித்து அவர்கள் அளித்துள்ள சிறப்பு பேட்டியில் இனி காண்போம். அன்பார்ந்த மயூரி டிவி சேனல் அவர்களுக்கு, நான் ஏற்கனவே உங்களிடம் இந்த கோவிலுடைய வரலாறு, அதனுடைய சிறப்பு எல்லாம் சொல்லியிருக்கிறேன். மேலும் இங்கே கூடியிருக்கிற எனது உடன்பிறவா சகோதரர்களுடைய உதவியினாலும், ஆரம்பகர்த்தாவாக எங்களுக்கு மரியாதைக்கும் மதிப்புக்குரிய பெரிய பெண்ணாரங்களுடைய தலைமையில் நாங்கள் சீரும் சிறப்புமாக விடாமுயற்சி செய்து இந்த கோவிலுடைய வளர்ச்சிக்கும் கும்பாபிஷேக காரியங்களுக்கும் அயராது உழைத்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் உள்ள இறைவன் அருளாலே இந்த முத்துக்குமார் பண்ணையார் இவருடைய தலைமையிலே ராஜகோபுரமும் கட்டுவோம் என்று உறுதியாக கூறுகிறோம். அவருடைய அபிலாட்சி நிச்சயமாக நிறைவேறும். இந்த ஜெகநாத பெருமாள் கிரிமினல் இதுதான் எங்களுடைய முழு எண்ணம், எல்லோருடைய எண்ணமும். ஆகவே எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கின்ற இந்த பெரிய பெண்ணர்களுடைய அடிச்சுவற்றிலே நாங்கள் எல்லோரும் அவருடைய கரங்கோர்த்து என்ன அவர்கள் கட்டளையிடுகிறார்களோ அதை நாங்கள் கீழ்படிந்து மிக சிறப்பாக இந்த கோவிலுடைய முன்னேற்றிக்கு பாடுவோம் என்று உறுதி கூறுகிறோம். நன்றி சார். தமிழ் தலைமை அழகாக பேசுங்க சாமி. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ஒரு 39 வயசாகுது. நான் அந்த கோயிலுக்கு வந்து ஒரு 21 வயசில் வந்தேன். வரும்போது டிகிரி முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்து கோயிலுக்கு சரி சாமி கும்பிட்டு வருமா அப்படின்னு சொல்லி நான் வந்தேன். வரும்போது அப்போ 2003 வந்து கும்பாபிஷேகம் நடந்துச்சு. அந்த டைமில் சாமி கோபலம் ரிட்டையர்ட் HM இருக்காங்களா, அவங்க தான் கூப்பிட்டு தாயார் முன்னாடி இதேமாதிரி கவலைப்படாத, நீ நல்லா பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டிக்க, உனக்கு வந்து நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னாங்க. நான் இன்னைக்கு வந்து அடுத்த ஒரு 2 மாதம் எனக்கு வந்து LIC சீஃப் அட்வைசர் போஸ்டிங் கிடைச்சது பார்த்தியாங்க. இப்போ நான் எனக்கு வந்து 18-19 வருஷம் சர்வீஸ் ஆகிட்டு நான் வந்து நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கில் ஒரு 25 ஏஜென்ட் இருக்காங்க. இது போக நிறைய பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இந்த கோயிலுக்கு வந்து நம்ம கண்ணை மூடிட்டு மனசில் நினச்சிட்டு நல்லா பிரார்த்தனை பார்த்தினா அப்படியே நடைபெறுது பார்த்துக்காங்க. இந்த கோயிலை வந்து எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இப்போ என்னென்ன கேட்குறாங்களோ அவங்களுக்கு அப்படி அப்படியே நடந்துக்கிட்டு வருது. மக்கள் நிறைய பேர் வந்துட்டு வாங்க. எங்களுக்கு என்ன ஆசைனா, இந்த சுற்றி இருக்க கிராமம் நாங்குநேரி மூலரொட்டி பரப்பாடி வள்ளியூர் சுற்றி இருக்க கிராமத்தில் உள்ள மக்கள் அனைவரும் வந்து அருள் பெற வேண்டும் நாங்கள் நினைக்கிறோம். இங்கே வந்து வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை தோறும் கோமாத பூஜை சிறப்பாக நடக்குது. அதாவது கிட்டத்தட்ட எனக்கு இந்த திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் வேறு எந்த கோயிலில் நடக்குன்னு தெரியல. இந்த கோயிலில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு 8 மணிக்கு வந்தாச்சுன்னா கோமாத பூஜை சிறப்பாக நடத்திட்டு இருக்கோம். நீங்கள் யாருனாலும் வந்து அதில் கலந்துக்கிட்டு பயன்பெறலாம். அது மட்டும் இல்லை, இப்போ யாராவது ஃபோன் பண்ணி எங்கள் நம்பர் நாங்கள் தரோம், யாராவது ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து எங்களுக்கு கோமாத பூஜை வந்து எல்லாம் ரெடி பண்ணுவீங்க, நாங்கள் வந்து கோமாத பூஜையில் கலந்துக்கிடணும்னு நினச்சிங்கன்னா நாங்கள் நம்பர் தரேன். நீங்கள் அதில் வந்து ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு நேராக வாங்க. நாங்கள் வந்து இங்கே கோயிலில் கோசாலம் இருக்குது, அங்கே பஸ் இருக்குது, அங்கே எல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருவோம். நீங்கள் வந்து பூஜைக்கு மட்டும் கலந்துக்கிட்டால் போதும். என் நம்பர் வந்து அதேமாதிரி மாதந்தோறும் திருவோண பூஜை மிக சிறப்பாக நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் திருவோண பூஜை நடைபெறுகிறது. அனைவரும் வந்து இந்த பூஜையில் நீங்கள் கலந்துக்கிட்டு பெருமாள் ஜெகநாத பெருமாளுடைய ஆசியை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய செல் நம்பர் வந்து 98-65-43-97. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கோமாத பூஜைக்கு நீங்கள் வரதாக இருந்தால் சொல்லுங்கள். உங்களுக்காக அந்த வாரம் நீங்கள் வந்து வரும்போது திருவோண பூஜைக்கும் எல்லாரும் வரணும்னு ஆசைப்படுவோம்.
சாமி சொன்ன மாதிரி சீக்கிரமா அந்த கோயில்ல ராஜகோபுரம் கட்டுவோம்னு உறுதியளிக்கிறோம். அதுக்கு வந்து எல்லாரும் ஒத்துழைப்பு, பெருமாளுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு கண்டிப்பா தேவை, எல்லாம் கிடைக்கும், கண்டிப்பா எல்லாமே நிறைவேறும். எல்லாருமே தன்னார்வ ரொம்ப சிறப்பா நடத்திட்டு இருக்காங்க, மேலும் மேலும் நல்ல வளர்ச்சி அடையணும்னு அந்த ஜெகநாத பெருமாளை வேண்டிக்கிறோம். நன்றி, வணக்கம். என்னுடைய நம்பர் இன்னொரு திருப்பி சொல்லுது, 98 65 43 93 37. என் பேர் கடற்கரையாண்டி. நீங்க வந்து இந்த கோமாதா பூஜைக்கு நீங்க வந்து வரணும்னு சொன்னீங்கன்னா, நீங்க எனக்கு ஃபர்ஸ்ட்லயே ஃபோன் பண்ணி கேட்டுக்காங்க, நான் என்னென்ன ப்ரொசீஜர்னு சொல்லியிருந்தேன், ரொம்ப சிம்பிள் தான். நீங்க ஃபோன் பண்ணி கேட்டுக்காங்க, நீங்க வந்து இந்த கோமாதா பூஜையில நீங்க கலந்துக்கிடலாம். ரொம்ப ரொம்ப குறைஞ்ச செலவு தான், 800 ரூபா 900 ரூபா தான் செலவாகுது ஒரு பூஜைக்கு. நீங்க எந்த ஒரு சிரமமும் வேண்டாம், நீங்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தம்பதியோட வந்தா போதும், எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நீங்க வந்து ஜெகநாத பெருமாள் கோவிலில் வந்து கோமாதா பூஜைக்கு இது பண்ணிட்டு நீங்க ஜெகநாத பெருமாளை தரிசனம் பண்ணி அருள் பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.